வணக்க மக்களே, நான் உங்கள் பானு. நம்ம மற்றவங்கிட்ட பேசும்போது அந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பேசணும். அதை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பேச ஆரம்பித்தா என்ன ஆகும்னு நாம் இந்த சிறு கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பெரிய குரு இருந்தார். அவர் முற்றும் துறந்தவர், எல்லாம் கற்றவர். அவரை ஒரு பிரசங்கம் செய்ய ஒரு இடத்துல கூப்பிட்டுருந்தாங்க. இந்த பிரசங்கத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் வருவாங்கன்னு அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் சொல்லியிருந்தாங்க. அவரை இந்த பிரசங்க கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு குதிரைக்காரனை அனுப்பியிருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஊரில் பயங்கர மழை, கூட்டம் கேன்சல் ஆகி எல்லாரும் காஞ்சு போயிட்டாங்க. குரு வந்தபோது அங்கே யாருமே இல்லை. பேசுறதுக்காக நிறைய தயார் பண்ணிட்டு வந்த குருவுக்கு பயங்கரமான ஏமாற்றம். இருக்கிற ஒரு குதிரைக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் பண்ண அவருக்கு மனசே இல்லை. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்காரன்கிட்டயே கேட்டார் குரு. அதுக்கு அந்த குதிரைக்காரன், ஐயா, நான் ஒரு குதிரைக்காரங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியுங்க, நான் 30 குதிரை வளர்க்குறேங்க. புல் வைக்க போகிறப்ப எல்லா குதிரையும் வெளியே போய் அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை மட்டும் வச்சுட்டு வந்துடுவேங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை கேட்ட குருவுக்கு பலான்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. குரு அந்த குதிரைக்காரனை பார்த்து, ஷபாஷ், சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை சொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் தன்னோட பிரசங்கத்தை ஆரம்பித்தார். தத்துவம், மந்திரம், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகன்னு சரமறையை போட்டு தாக்கி பிரசங்கத்தை ஆத்தாத்துன்னு ஆத்திட்டாரு நம்ம குரு. இப்போ பிரசங்கம் முடிஞ்சிச்சு. எப்படிப்பா இருந்துச்சு என்னோட பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக குரு குதிரைக்காரன்கிட்ட கேட்டார். அதுக்கு அவன், ஐயா, நான் ஒரு குதிரைக்காரங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரியுங்க, நான் புல் வைக்க போகிற இடத்துல ஒரு குதிரை தான் இருந்துச்சுன்னா நான் அந்த ஒரு குதிரைக்கு மட்டும்தாங்க புல் வைப்பேன். 30 குதிரைக்கான புல்லையும் அந்த ஒரு குதிரைக்கே கொட்டிட்டு வரமாட்டேங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட குரு என்ன செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தெரிச்சு ஓடிட்டாருங்க. மக்களே, இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, மற்றவங்களுக்கு என்ன தேவையோ, எது சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். புரியாத, தேவையில்லாத, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையெல்லாம் தேவையில்லாத இடத்துல சொல்கிறதுனால நம்ம தான் முட்டாளாக்கும்.